ஹை கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படிங்க? ஓகேவா? இன்றைக்கி வேணா பார்க்க போகிறீங்கன்னா, தி விச்சர் சீரிஸ் வந்து அப்கமிங்கில் தமிழ் டப்பிங்கில் வரப்போகுது. அதை பற்றி ஒரு அப்டேட் தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எப்போ போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம டெலகிராம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிச்சுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது, முக்கியமாக ஃபீ ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நிற்கிற வீடியோக்குள்ளே போவோம். தி விச்சர் இது 2019 ரிலீஸ் ஆன ஒரு சீரிஸ். ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஃபேண்டசி, ட்ராமா கேட்டகரியில் இந்த சீரிஸ் வந்து அவைலபிளாக வரும். இது ஐஎம்டிபி ரேட்டிங்னா 10.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதோட இந்த சீரிஸ் வந்து ரெண்டு சீசனுக்கு, மொதல் சீசன் வந்து 2019 ரிலீஸ் பண்ணிக்காங்க, ரெண்டாவது சீசன் வந்து அடுத்து 2021 ரிலீஸ் பண்ணிக்காங்க. இதுக்கு அடுத்தபடியான ஒரு ப்ரீக்குவலாக ரெண்டு இது வேறு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு அனிமேட்டட் சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த விச்சர் இந்த நைட் மேர் ஆஃப் வுல்ஃப்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த விச்சர் இந்த பிளட் ஆஜின்னு ஒன்று இது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஆரம்பிச்சுன்னு ஒரு அப்டேட் கூட போட்டிருப்பேன், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. நான் தமிழ் டப்பிங்கில் வரப்போதுன்னு ஒரு அப்டேட் வேறு போட்டிருப்பேன், அதை வேணா போய் செக் பண்ணி பார்த்துட்டு வருங்க. இந்த சீரிஸோட ஸ்டோரி என்னமான் கேட்டால், விச்சர ஹண்டராக இருக்க நம்ம ஹீரோ, அவர் எல்லா சூனியக்காரமான விச்சராக இருக்கனால எல்லா சூனியக்காரையுமே கொலை பண்ணதுக்காண்டி அவர் ஊர் ஊராக போய் கொலை பண்ண போவார். இந்த விச்சர்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சூனியக்காரி அதான் விச்சர்னு சொல்லுவாங்க. அதை ஊர் ஊராக போய் நம்ம கொலை பண்ணதுக்காண்டி நம்ம ஹீரோ கொலை பண்ணுவார். அது எதனால் அவர் கொலை பண்ணுறாரு, எதனால சூனியக்காரலாம் வேட்டையாடுறது, இந்த சீரிஸோட மிச்சம் இது ஸ்டோரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட இந்த சீரிஸ் நான் ஃபுல்லாக பார்க்கல, பார்த்துட்டேன்னா உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் ரிவ்யூ பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுக்கு அப்கமிங்கில் தமிழ் டப்பிங்கில் வரப்போது இந்த சீரிஸ். இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சீரிஸாக இருக்கும். இந்த சீரிஸை பற்றி எல்லாருமே கேள்விப்படுறீங்க, இந்த சீரிஸ் வந்து எப்போ ப்ரோ எப்போ ப்ரோ வருமோ நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. அவங்களுக்காண்டி ஒரு சரியான அப்டேட் தான் இந்த வீடியோவில் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நேற்றே ரெடி பண்ணியிருந்தேன், நேற்றே உங்களுக்கு காலையில் இந்த வீடியோ போகலான்னு நினச்சி நான் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ எனக்கு வேலை வந்ததுக்கு நான் போட முடியல, ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போகல, கொஞ்சம் அப்லோட் பண்ண லேட் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு டிலே பண்ணி தான் போகிறேன்னு நினச்சி தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்குற அப்டேட் உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீரிஸ் வந்து நம்மளுக்கு அப்கமில் தமிழ் டப்பிங்கில் வரப்போகுது, அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த சீரிஸை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த சீரிஸில் வந்து மூணாவது சீசன் வந்து நம்மளுக்கு அப்கமிங் ரிலீஸ் பண்ண போகிறாங்க தமிழ் டப்பிங்கோட. இது வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால், நம்மளுக்கு 2023 இந்த இயரில் நம்மளுக்கு ஜூன் 29 நம்மளுக்கு ஜூன் 29 நம்மளுக்கு இந்த சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து இது ரெண்டு பாட்டாக பிரிக்கிறாங்க இந்த மூணாவது சீசனை ஒண்டியும். இது வந்து மொதல் பாட்டு வந்து நம்மளுக்கு ஜூன் 29 அதுக்கப்புறம் ரெண்டாவது பாட்டு வந்து ஜூலை 27 நம்மளுக்கு இந்த சீரிஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டு பாட்டாக பிரித்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது மணி ஹிஸ்ட் மாதிரி அவங்க பிரித்து ரிலீஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிறேன், அதனால் அவங்க வந்து இப்படியே ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம இதெல்லாம் பேசாமல் என்ன ப்ரோ, நம்மளுக்கு டேரெக்டாக மூணாவது சீசன் தான் ரிலீஸ் பண்ணுறாங்களே, மொதல் ரெண்டு சீசன் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால், அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு இந்த சீரிஸ் நம்மளுக்கு மூணாவது சீசன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3-2 weeks முன்னாடி நம்மளுக்கு இந்த சீரிஸ் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு சீசன் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு ஸ்டேஞ்சர் திங்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க, அதே மாதிரி இந்த சீரிஸ் ரிலீஸ் பண்ணிடலாம். நம்ம ஸ்டேஞ்சர் திங்ஸ் தான் கொஞ்சம் ஸ்டேண்டர் திங்ஸை குளறுபடி பண்ண மாதிரி, மொதல் சீசனை பற்றி ரெண்டாவது சீசன் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டாம் சீசன் ரிலீஸ் பண்ணி ஃபஸ்ட் சீசன் ரிலீஸ் பண்ணி அப்படி குளறுபடி பண்ண மாதிரி நம்மளுக்கு இந்த சீரிஸ் ரிலீஸ் பண்ணாமல் நம்மளுக்கு இது டேரெக்டாக ஒழுங்காக ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதோட இந்த சீரிஸில் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளே வெயிட் பண்ணி கொடுத்தேன். இது நான் அந்த தனியாக உங்களுக்கு வீடியோவோட போட்டுருந்துருப்பேன் நினைக்கிறேன், சீரிஸ் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அது கன்ஃபார்மான ஒரு லீக் நியூஸாக தான் இருந்துச்சு முன்னாடி, ஆனால் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு ட்ரெய்லரோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இப்போதைக்கு மூணாம் சீசன் வந்து தமிழ் டப்பிங்கோட ட்ரெய்லரோட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கனா செக் பண்ணி பாருங்கள், இல்லையா நான் உனக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக தரேன், உங்களுக்கு அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ட்ரெய்லரை. அதுவே இந்த சீரிஸ் கொஞ்சம் உள்ளது டீட்டெயிலாக பார்ப்போமா. இந்த சீரிஸ்லேருந்து நம்மளுக்கு த விச்சர் சீரிஸில் 4th season நம்மளுக்கு ஹென்ரி கேவில் வரமாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து நம்மளுக்கு சூப்பர் ஹீரோ சூப்பர்மேன் இதில் வந்து அவர் வந்து அங்கே போயிட்டார். இந்த சீரிஸை நம்மளுக்கு அவர் விட்டு போட்டு அவர் டேரெக்டாக நம்மளுக்கு சூப்பர்மேன் இதுக்கு போயிட்டார். அவருக்கு வந்து ரெண்டு இதையும் மேனேஜ் பண்ண முடியாதனால ஏதாச்சும் ஒன்றும் இருக்குன்னு சொல்லி தான் அவர் வந்து டேரெக்டாக நம்மளுக்கு சூப்பர்மேன் இதுக்கு போயிட்டார். ஆனால் கடைசி சூப்பர்மேன் இதுலேயுமே அவர் வந்து என்னால் இப்போ நடக்கி இது பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு ஜேம்ஸ் கன் வந்து அந்த சூப்பர்மேன் நம்மளுக்கு பிளாக் ஆடம் வந்து அவங்க எடுக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை. அதனால இப்போதைக்கு நம்மளுக்கு ரெண்டு இதையும் விட்டுவிட்டு நம்மளுக்கு ஹென்ரி கேவில் இருக்காரு. அதோட அந்த விச்சர் சீரிஸில் 4th season யார் ப்ரோ வரப்போறான்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு தோரோட தம்பி லோக்கி கிடையாது, அவரோட தோரோட சொந்த தம்பி தான் நம்மளுக்கு இந்த சீரீஸில் அந்த விச்சர் சீரிஸில் 4th season வரப்போறாரு. இப்போதைக்கு அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த 4th season நம்மளுக்கு தோரோட தம்பி தான் வரப்போறாருன்னு இப்போதைக்கு அஃபிஷியல் நியூஸாகவே இருக்கு. அதோட ஹென்ரி கேவில் 1st season 2nd season 3 seasonமே அவர் நடிச்சிருக்காரு. அவருக்காண்டி இந்த சீரீஸை போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஒருத்தான ஒரு இதில் தான் அவர் கேரக்டர் நடிச்சிருக்காரு, அதனால இந்த சீரிஸை நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதோட இந்த சீரிஸ் நம்மளுக்கு அப்கமிங்கில் தமிழ் டப்பிங்கில் வந்துடும். நம்மளுக்கு இந்த சீரிஸ் வந்து நம்மளுக்கு 3rd season ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துடும், அதனால இந்த சீரிஸை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. நம்மளுக்கு அப்கமிங்கில் ரிலீஸ் பண்ண பிறகு செக் பண்ணி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நம்ம சேனலுக்கு எப்போயுமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இப்போதைக்கு வியூஸே போக மாட்டேது, உங்களோட சப்போர்ட்லாம் நம்ம சேனலுக்கு வியூஸை கொண்டு வாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் பாய், பரட்டா. நம்ம சேனலுக்கு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.